வீடியோனோட ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பார்க்குறது மூலயமா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்பீடில் வச்சுருக்கேன். தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவில் ஞானத்திற்கான வாய்ப்பை தருவது இமயமலை சாரலா இதய வாசலா, இல்லை இது ரெண்டுமே வந்து இறைவனின் இரு வழிகளான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ஆண் சொல்லும்போது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், அதாவது நான் போயிடுறேன் மலைக்கு போயிடுறேன்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிநோக்கி போகிறேன்றதை சொல்கிறது மூலிமா ஞான அடையிறதுக்கான வழியை தேடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணை வந்து சொல்லும்போதே வந்து அவங்க துறவி மாதிரி, ஏன்னா ஒரு பெண் வந்து தன் பிறந்த இடத்த விட்டு தன் சொந்தம் நினைக்கிற ஒரு இடத்த விட்டு யாருன்னே தெரியாத இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்து வாழ ஒரு புதிய சூழலை ஏற்றுக்க துணிச்சலோட உள்ளே வந்து, அதுவும் அந்த இடத்துல தன்னை யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல தனக்கான சூழ்நிலை இல்லாத இடத்துல அந்த சூழ்நிலையை தனக்கானதை ஆக்கிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தனக்கான உதவிகளை செய்கிறதுக்காகவும் தான் வாழறதுக்கான ஒரு இடமா மாற்றிக்கிறதுக்காகவும் ஒரு பெண் வர, இது ரெண்டும் எப்படி சர்வைவல்கான ஒரு வேறுபாடுகளை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆண் தன் மேலே திணிக்கப்பட்ட விஷயங்களை எப்படி பார்க்குறான், அதே அதாவது ஆணுனா ஆண் இல்லை, பெண்ணனா பெண் இல்லை, ஆண் மனம் பெண் மனம், நமக்கு ஒரே மனதுக்குள்ளே ஆண் தன்மை இருக்கிற ஃபெமினைன் குவாலிட்டி மேஸ்குலைன் குவாலிட்டி இருக்குது, அந்த ஃபெமினைன் குவாலிட்டி எப்படி பார்க்குது, மேஸ்குலைன் குவாலிட்டி எப்படி பார்க்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மேஸ்குலைன் வந்து தனக்கு இப்போ பார்க்கலாம், தன் மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை, அதாவது சிறு வயதிலிருந்து அந்த ஒரு பயமாக சூழலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சர்வைவலுக்காக சார்ந்ததுக்கான விஷயத்தில் அடிமைத்தனத்துக்கான விஷயத்தை எப்படி லேர்ன் பண்ணுறான், எப்படி திணிக்கிறான் அடுத்தவங்க மேலேன்றதை பார்க்குறோம். ஏன்னா ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு வயசில் அதே ஒரு பெண் தன்மைன்றதை அதை எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் நடக்குது, அதாவது ஆணுன்றதை உடலுன்னு நினச்சிக்கலாம், பெண்ன்றது உயிர் தன்மைன்றதுலேருந்து செயல்படுற ஒரு நிலையன்னு நினச்சிக்கணும். வாட் ஹேப்பன் வாட் இம்ப்ரிண்டட், அதாவது என்ன நடக்குது அதை எப்படி பதிவு செய்திருக்குது, நடக்கிறத நடக்கிற மாதிரியே தனக்கு ஏற்படுறத மாதிரியே உடல் பதிவு செஞ்சுக்கும். ஆனால் உயிர் வந்து நடக்கிறது ஒரு விஷயம், நடக்கிறதுக்கு பின்னணியில் இருக்கிற சூழ்நிலையை சேர்த்து பதிவு செய்திருக்கிறது உயிரோட நிலை, அதாவது ஃபெமினைனோட நிலை, இது மஸ்குலைனோட நிலைன்றத மாதிரி பார்க்கலாம். உடலுக்கு அதாவது எனக்கு கஷ்டம் வருதா இல்லையான்றதை பார்க்கறது மட்டும்தான் உடலுடைய வேலை, எனக்கு ஆசையாக இருக்கிறது நிறைவேறிச்சா, என் சந்தோஷம் நிறைவேறிச்சா, என் துக்கம் நிறைவேறிச்சான்றது என் உடலுக்கு என்ன நடக்குது மேலோட்டமாக நடக்கிறத பற்றி எக்ஸ்பிரஷனை பற்றி வருது. பெண்தன்மைன்றது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களோட சேர்த்து பார்த்து பதிவு வச்சுக்கிறது, எனக்கு நடந்தது நான் பதிவு வைக்கிறதுல எனக்கு புரியுது அதுக்கு பின்னாடி ஏன் அப்படி நடந்ததுன்றதை சேர்த்தும் பதிவு வைக்கிற ஒரு குணமாக பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வாட் இம்ப்ரிண்டட், ஒன்று நடக்குதுன்னா அந்த விஷயமாகவே பதிவு வச்சுக்கிறதுக்கு காரணம் ஈகோ பேஸ்டாக இருக்கிறது, ஒன்று நடக்குதுன்னா அது அந்த பதிவு எதனால் அதில் நடந்ததுன்றதை சேர்த்து பதிவு வச்சுக்கிறது எம்பதி பேஸ்டாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்குது, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் இது இப்படியே பார்த்துட்டே வராங்க, ஏன் நடக்குது தனக்கு நடக்கிறப்பயோ தன் அம்மா தன்னை அடிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஏன் நடந்தது, அம்மாவுக்கு ஏன் கோவம் வந்தது, நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்கா, இல்லை அவங்க வந்து எதுவுமே என் மேலே தப்பு இல்லாதப்ப கூட அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, யாருனாலையும் அவங்க கஷ்டப்படுறப்ப என்ன திட்டிருக்காங்க, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க எனர்ஜிலேருந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு, என்னோட மேலே டைரக்ட் செய்யப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவோட எமோஷனால் பாதிக்கப்படாமல் அம்மா கஷ்டப்படுறாங்கன்ற அடுத்த லெவலுக்கு போய் யோசிச்சு, அதாவது மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்டேஜுக்கு போய் யோசிச்சு அதனோட பதிவு பார்த்துக்கிறதுக்கு அந்த எம்பதிக் பேஸ்டாக இருக்கிற அந்த உயிரின் நிலை உதவி இருக்க ஃபெமினைன் குவாலிட்டியினோட குணம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகும்போது, கல்யாணம் ஆகி போகும்போது அத்தனை புது சூழ்நிலையில் ஹவு டு சேஃப்கார்ட் ஹர் செல்ஃப் ஆஸ் இண்டிவிஜுவல், தான் தன்னையே தானாக எப்படி பாதுகாத்துக்கிறது, அவ்வளோ எம்பத்தட்டிக்காக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எல்லாருக்கும் தேவையானதே இவங்க செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் தன்னை இழக்காமல் அடுத்தவர்களை வளப்படுத்துவது எப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஈகோ பேஸ்டாக இருந்துடாமல் அது எம்பத்தி பேஸ்டாகவும் இருந்துடாமல் நடுநிலையில் செயல்படுறது மூலயமா தான் இந்த ஸ்டேஜ் அடைய முடியுன்றது நமக்கு புரியுது. வெறும் அதாவது போலாரிட்டின்னு சொல்லுவாங்க, மஸ்குலின் குவாலிட்டி ஃபெமினின் குவாலிட்டின்றப்ப நம்ம கன்வீனியன்ட்டாக எடுத்துக்கிறோம், மஸ்குலின் எனும்போது மைனஸ் ஆகும், ஃபெமினின் எனும்போது எம்பத்தட்டிக்காக இருக்கும்போது இது ஈகோ பேஸ்டாக இருக்கும்போதுன்றது ரெண்டு போலார்ஸாக பிரிஞ்சிடுது, அதாவது ஒரு வேறு வேறு சைடு போயிடுது. அப்படி போகிறதுனால ஒரு தன்மை ரெண்டு தன்மையாக பிரியறதுனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற சர்வைவல் அண்ட் எவல்யூஷன் குவாலிட்டிஸ் ரெண்டாக பிரியறதுனால ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடுது, சிலருக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடுது. அதனால் அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆனவங்க லெஃப்ட் பிரெயின் வேலை செய்கிற ஒரு ஆள் வெளியிலேருந்து தேடுற மாதிரி, ரைட் பிரெயின் வேலை செய்கிறவங்க லெஃப்ட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயின் வேலை செய்கிறவங்க ரைட் பிரெயினையும் வெளியிலேருந்து தனக்கான பேரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தான் அந்த மாதிரி மாறி மறுபடியும் நியூட்ரல் ஆகணுன்றது தான் செல்ஃப் ரியலைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இன்னர் ஒர்க், இது எல்லாமே இதுக்காக தான். அதாவது ஒரு ஆள் எம்பத்திக்காமல் இருக்கணும், ஈகோ பேஸ்டாக இல்லை, அதாவது ஈகோ பேஸ்டுன்றது லாஜிக் பேஸ்டாக தான் என்ற தன்னை காப்பாற்றிக்கிற தெரிகிற ஆளாகவும் இருக்கணும், எவல்யூஷன் ஆகிறதுக்காக தேவையான குவாலிட்டிஸோடையும் இருக்கணும், போலாரிட்டி இல்லாமல் இருக்கணும், மிட்பாத்தில் இருக்கணும், அதாவது இருமுனைகளாக இல்லாமல் நடுவில் இருக்கணுன்றதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்கிறோம். லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஈக்குவலாக ஒர்க் ஆகணுன்றதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி போலாரிட்டி அதிகமாகிறப்ப தான் அந்த அவுட்டில் லவ் தேடுறது, பார்ட்னர் தேடுறது, ரிலேஷன்ஷிப் போகிறதுன்றதுலாம் நமக்கு அதிகமாகுது, நமக்கு புரியுது. ஆனால் காலம் நமக்கு ரீச் பண்ணுது, வெளியில் ஒரு ஆள் அந்த மாதிரி தேடுறது மூலயமா நம்ம நிறைவடைய முடியாது. நமக்குள்ளே இருக்க பேலன்ஸ் லாஜிக்கும் நமக்குள்ள எம்பத்தட்டிக்னஸும் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறது மூலயமா தான் நமக்குள்ளே இருக்க ரைட்டும் லெஃப்ட் பிரெயினும் லாஜிக்கும் எமோஷனும் பேலன்ஸ் ஆகிறது மூலயமா தான் நம்ம பிரெயினோட மிட்பாத்திலேருந்து நம்ம செயல்பட முடியும், நமக்கான நடுநிலையிலேருந்து செயல்பட முடியும்னு புரிய ஆரம்பிக்குது. இந்த புரிதலையும் இந்த செயல்படுதலையும் தான் போலாரிட்டியில் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், சார்பற்ற தன்மையில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், நடுநிலைக்கு வருதுன்னு சொல்கிறோம், அந்த நடுநிலைக்கு வரதுக்கு தேவையான விழிப்புணர்வு தேவைப்படுதுன்றது சொல்கிறோம். இதில் ஆணுக்கு பயங்கள்னு சொல்கிறோம், ஆணோட பயங்கள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அவன் சர்வைவலுக்காக காடுகளுக்கு போகிறப்ப ஆரம்பிக்குது, தான் உணவு தேடுறதுக்கான ஒரு தொழிலை செய்யும்போது ஆரம்பிக்குது, அவன் ஓடி போகிறேன்னு சொல்கிறது மூலயமா, மலைக்கு போகிறேன்னு சொல்கிறது மூலயமா, இமயமலைக்கு போய் ஒளிஞ்சிக்கிறது மூலயமா, இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா அவனோட அந்த சர்வைவலுக்கான அவன் அந்த வேட்டையாடுதல் என்ற தொழிலை நிறுத்துகிறான், அவன் வந்து வேட்டையாடுறதுன்றதை நிறுத்துறது மூலயம் கூட அதுக்கப்புறம் கூட உயிர் வாழ முடியுதுன்ற ஒரு விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான்.
அதே காட்டில் அதே அனிமல்ஸ் கூட அவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுது, தனக்கு பக்கத்தில் வர புலிகளை தன்னை ஒன்றும் செய்யாதுன்றதை தெரிஞ்சுக்கிறான். அதாவது என்னோட உடம்புல பயம்ன்றது மூலமா அட்ரினல் ட்ரிகர் ஆகுது, அட்ரினல் ட்ரிகர் ஆகிறப்போ ஃப்ளைட் ஆர் ஃபைட் அண்ட் சுச்சுவேஷன் ஆகுது. அப்படி என்னோட டிஸ்டர்பன்ஸ் ஆன வேவ்ஸ் வர்றப்போ என்னோட பயம்ன்றதும் ஆபத்தை உணர்ற சூழ்நிலையும் அந்த பக்கத்தில் இருக்க அனிமலுக்கான சிக்னல் அனுப்புது, அதுக்கான ஆபத்துன்ற மாதிரி அதனால தான் அது தாக்க ஆரம்பிக்குதுன்றதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறப்போ அந்த அட்ரினல் சிக்னல்ஸே வேலை செய்யாத அளவுக்கு சுமூகமான தன்மையோடு இருக்கும்போது அந்த அனிமலும் தன்னை ஒன்றும் செய்யறது இல்லைன்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. அந்த மாதிரி வேட்டையாடி ஒரு விஷயத்தை சாப்பிடாத போதும் தான் அடுத்தவர்கள் மூலம் பகிரப்படும் போதும் ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடியும் ஒரு சண்டை இருந்திருக்கு, இன்னொருத்தர் உணவு பறிக்கிறதுன்றது இருந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கலாம் சாப்பிட்றப்போ இறப்பத்தையாவது தப்பாக பேசிட்டு இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு ஏதாவது ஒரு சண்டையை போட்டுட்டு சாப்பிட்றது வேகமாக சாப்பிட்றது இதுன்றதெல்லாம் அதனோட வெளிப்பாடு தான். ஏன்னா வந்து ஒரு உணவுன்றதே ஒரு சண்டைக்கு பின்னாடியோ ஒரு கொலைக்கு பின்னாடியோ ஒரு வேட்டையாடுதலுக்கு பின்னாடியோ ஒருத்தர் சாப்பிட்றதுன்றது ஒரு ஆணுக்கு பழக்கமாக இருக்குது, அதனால அது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுன்ற ஒரு பழக்கம் நம்ம பார்த்துருக்க முடியும் இயல்பு வாழ்க்கையில். அதே மாதிரி யார்கிட்டயோ ஏதோ ஒரு சண்டையை ஞாபகம் ஒவ்வொரு சாப்பிட்றப்பையும் சில பேருக்கு வரதை பார்த்துருக்கலாம். அந்த பயங்களையும் அந்த நிலைகளையும் தாண்டி வரதுக்கான ஒரு விஷயமா அவன் வேட்டையாடுதலை கைவிடுதல், காப்பாற்றுவதை கைவிடுதல், அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகிறதுன்றதையும் தான் பிச்சை எடுத்து உண்றது, தான் இறைந்து உண்றது, தானாக சம்பாதிக்காமல் சாப்பிட்றதுன்ற நிலைகளையும் அவங்க வந்து சாமியார் ஆகிறதுன்ற ஸ்டேஜில் போய் வெளியில் போய் அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கான சூழ்நிலைகளை இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிறப்போ அவங்க அடுத்தவங்க கருணையும், ஏன்னா அவங்க உழைக்காதப்போ அடுத்தவங்க கருணை அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வெளியில் நோக்கி ஆண் தன்மையினோடது வெளியில் நோக்கி போய் அங்கே இருக்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை அவுட்டரில் வந்து புரிஞ்சுக்கிறது மூலமா அதாவது ஹாரிசான்டலாக வெளியில் வந்து அந்த ப்ரெசென்ட்டில் இருக்க மொத்தத்தையும் வெளியில் இருக்கிறது அப்சர்வ் பண்ணுறது மூலமா எக்ஸாக்சஸில் பண்ணுறது மூலமா அது அந்த கான்ஷியஸை யூஸ் பண்ணி பண்ணுறது மூலமா சர்வைவில் தாண்டி வர முடியாது, அது பயங்களை தாண்டி வர முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்தன்மைன்றது உள்நோக்கி பயணிப்பதன் மூலமா கான்ஷியஸ்னஸ் இன்சைடு ஒய் ஆக்சஸில் பயணிக்கிறது மூலமா தான் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து தான் உருவான காலத்திலிருந்து இருக்கிற எல்லா பயங்களையும் வென்று வர முடியறது மூலமா எல்லா வாய்ப்புகளை தேடுறது மூலமா அதாவது பெண் எனும் பெரும் துணிவுன்னு சொல்லுவாங்க, துறவின்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வரப்பே. ஏன்னா தன்னுக்கான ஜெனிட்டிக்கலாக சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண் தைரியமாக வாழ வராங்க, அந்த புது சூழ்நிலையை ஏற்றுக்க வராங்க, அந்த புது சூழ்நிலையில யாருமே தெரியாதுன்றப்பையும் தன்னை கொடுக்க முன் வராங்க, தன்னை வந்து பழகிக்க ரெடியாக வராங்க. அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது, மோஸ்ட்லி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாங்கன்றது காமனாக ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒரு ஒரு பேட்டர்னாக இருக்குது. அது இண்டிவிஜுவல் சின்ன சின்ன குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடுது. எப்படி இருந்தாலும் 90% ஆஃப் த பீப்புள் அவங்கள கடைசி வரலாம் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்றது புரியுது. அந்த ஏற்றுக்காத சூழ்நிலையிலையும் அவங்க எந்த அளவுக்கு சர்வை பண்ணுறாங்க, அவங்க கூட எந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வேறு பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு புரியும். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் கூட எல்லாரோட எதிர்பார்ப்புக்கும், கணவரோட எதிர்பார்ப்புக்கு, பெரியவர்களோட எதிர்பார்ப்புக்கு, அந்த சூழ்நிலையோட எதிர்பார்ப்புக்கு, குழந்தைகளோட எதிர்பார்ப்புக்கு, அங்கே இருக்க மற்ற மனிதர்கள் பக்கத்து அந்த தெரு அந்த இடத்தை சார்ந்தவர்களோட எதிர்பார்ப்புகள் இத்தனை சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தான் செயல்பட்டு வினை புரிஞ்சாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண தான் இருக்க முடியுன்றது புரியிறப்போ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதையும் தாண்டி தான் தானாக இருக்கிறதுக்கான என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்கன்றது அவங்க டோட்டி பொட்டன்ஷியல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தருது. அந்த வாய்ப்பு அவங்களை இன்னர் ட்ராவல் பண்ணுற வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுது. அதனால் பெண்ணோட கான்ஷியஸ்னஸ் இன்னர் ட்ராவலில் போகுது, அதாவது ஒய் ஆக்சஸில் போகுது. இப்படி செயல்படுற ஒரு ஆண் சைட்லேருந்து ஹரிசாண்டலாகவும் பெண் சைட்லேருந்து வெர்டிகலாகவும் செயல்படுறப்போ அங்கே மையத்துக்கான வாய்ப்பு ஏற்படுது, மிரரிங்கான வாய்ப்பு ஏற்படுது. மிரரிங் பண்ணுறதுனால ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க சைட் பை சைடு ரெண்டு பேரோட ட்ராவல் இன்டராக்ட் ஆகும்போது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கற்றுக்கும்போது அந்த வெளியில் போகிற கான்ஷியஸ்னஸ் உள்ளே போகிற கான்ஷியஸ்னஸ் 180 டிகிரி ஆகிறப்போ ஃபுல் கான்ஷியஸாக நமக்கு மிட்பாத்லேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அந்த மிட்பாத்திலேருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முழுமையான ஆற்றல் எப்படி செயலாற்றலாக வெளிப்படுது, உள்ளேருந்து செயல்படுற ஆற்றல், இறை ஆற்றல், அற்பேர் ஆற்றல் செயலில் வெளிப்படுறப்போ அது எப்படி எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நன்றி.